ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் இத மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன் உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லனா பரவாயில்லை இந்த மாதிரி கிளாஸ்லயே நீங்க எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் என்கிட்ட ரொம்ப சின்னதா இருந்ததனால 6 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட மீடியம் சைஸ் இருந்தா நீங்க 4 வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி 2 எடுத்துக்கங்க இத மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூட மெஷரிங் கப்ல அளந்து வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட 1/4 கப் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலா 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லனா நீங்க 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட 1/2 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இத ஒரு 20 செகண்ட் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்படி எடுத்தா மடிப்பு மடிப்பா வரணும் இதுதான் கரெகட்டான பதம் இன்னைக்கு நான் நம்ம வீட்ல எல்லாரும் டீ குடிக்க யூஸ் பண்ற டம்ளர்லயும் இந்த ஒரு சின்ன கப்லயும் தான் செய்ய போறேன் இது எல்லா இடத்தலயுமே கொஞ்சமா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இதலயுமே எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை இதல சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்தனா போதும் இது வரைக்கும் போதும் எல்லா கப்லயும் மாவு ஊத்தியாச்சு இது லைட்டா இந்த மாதிரி தட்டிக்கலாம் எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் இதுல நம்ம ஊத்தி வச்சிருக்க அந்த கேக் கப்பை வெச்சிடலாம் இத மூடி வெச்சிடலாம் இடையிலடையில ஓபன் பண்ணி பார்க்க கூடாது கரெக்ட்டா 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துறலாம் அதுக்குள்ள நம்ம கேக் ரெடி ஆயிடும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் கரெக்ட்டா 1/2 hour ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்கனா சூப்பரா வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டல நல்லா வெந்திருக்கு நீங்க டூத்பிக் இல்லனா கத்தி வச்சு கூட இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் கேக் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ கத்தி வெச்சிட்டு இந்த மாதிரி சைடுல அப்படியே எடுத்து குடுக்கலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு இத கட் பண்ணிக்கலாம்
பாத்தீங்கன்னா செம சாஃப்ட்டா இருக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேக் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.